பாத்திரத்துவத்தை கண்டவர் ஆபிரகாம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆபிரகாம் அந்த நாட்களிலே தமத்திருத்துவத்தை கண்டார். எப்படி இது சாத்தியம் என்று நாம் நினைக்கலாம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் கடவுள் வேறு நிலையிலே தன்னுடைய அடியார்களுக்கு, இறைவாக்கியர்களுக்கு அவர் தரிசனமாயிருக்கிறார். இங்கே பார்க்குறோம், மம்ரே பள்ளத்தாக்கில் ஆண்டவர் வருவார், ஆண்டவர் தூதர் வருவார் என்று ஆபிரகாம் காத்திருந்து கண்களை உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கிறார். அவ்விதமாய் ஆண்டவருக்காய், ஆண்டவரின் தூதருக்காய் காத்திருந்து கண்களை உயர்த்தி பார்க்கின்ற பொழுது அங்கே பிரியமானே ஆண்டவர் மம்ரே பள்ளத்தாக்கில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 18 வாசிக்கிறோம், பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாறு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். அப்ப ஆண்டவர் தானே தோன்றினார். ஆண்டவர் எவ்விதமாக தோன்றினார், தனிப்பட்ட நபராக தோன்றவில்லை. அங்கே பார்க்கிறோம், கண்களை உயர்த்தி பார்த்தார், மூன்று மனிதர்களை கண்டவுடன், மூன்று மனிதர்கள், பிதா, சுதன், பரிசுத்தாமி, தந்தை, மகன், தூயாவி. ஆண்டவர் மூன்று நிலைகளில் செயல்படுகிறார், மூன்று மனிதர்களாக ஆபிரகாமுக்கு காட்சி கொடுக்கிறார். இதை எப்படி நாம் நிரூபணம் செய்யலாம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அங்கே பார்க்கிறோம், மூன்று மனிதர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். பார்க்கிறார், கண்களை ஏறிட்டு பார்க்கின்ற பொழுது மூன்று மனிதர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். நிற்பதை பார்க்கிறார், இவர் எதிர்கொண்டு ஓடுகிறார். இவர் ஓடி அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்கள் நோக்கி, என் தலைவரே, உன் கண்கள் எனக்கு தயவு கெடுத்தது, நீ அடையாளம் விட்டு போகாதீரும் என்று சொல்லி அவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேறொருவர் இருப்பார் என்று சொன்னால், தூதன் இருப்பார் என்று சொன்னால், கடவுளால் அனுப்பப்பட்ட தூதனாய் அவர்கள் இருப்பார் என்று சொன்னால், தாழ்ந்து வணங்குகின்ற பொழுது என்னை வணங்க வேண்டாம், என்னை தாழ்ந்து வணிந்து பணிந்து கொள்ள வேண்டாம், நான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் அங்கு வந்தவர்கள் தமத்திருத்துவ கடவுள், தந்தை மகன் தூய ஆவி இங்கே ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே. ஆகவே தமத்திருத்துவத்தை பார்த்த ஒரு வாய்ப்பை ஆபிரகாம் அங்கே பெற்றுக்கொள்கிறார். அதற்கு பிரியமானவர்களே, மாலை பொழுதிலே அவர் கடவுளுக்காய் காத்திருப்பார். மாலை பொழுதிலே ஆண்டவர் வருவார், ஆண்டவரின் தூதர் வருவார் என்று கண்கள் உயர்த்தி பார்த்த வண்ணமாயிருப்பார். அவருடைய காத்திருப்புக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் அது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாமும் கடவுளுக்காய் காத்திருக்கின்ற பொழுது நம் கண்களை ஆண்டவர் திறப்பார், நமக்கும் அந்த தரிசனத்தை கொடுப்பார். ஆகவே இந்த உலகில் வாழுகின்ற பொழுதே இறை தரிசனத்தை பெற்றுக்கொள்ள கடவுளுக்காய் காத்திருப்போம். பிரசுத்தமான கண்களிலே அவர் உற்று நோக்கி பார்ப்போம். கடவுள் நமக்கு தென்படுவார், நம்மை பார்த்து அவர் ஆசுவதிப்பார். அப்படிப்பட்ட ஆசுவதை பெற்றுக்கொள்ள நாம் கடவுளுக்காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். அதிகாலையிலே காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். அல்ல பகலும் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் மாறுவோம். ஆண்டவர் வாழ்க்கையை தென்படுவார், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.